இப்போ சித்தம்னா என்ன? அடுத்தாப்புல சித்தம்ங்கிறது என்ன? சித்தம்ங்கிறது நம்முடைய இயல்பு, நம்முடைய கேரக்டர். இப்போ உதாரணமாக நாம் தெருவில் நடந்து போயிட்டுருக்குறோம். ஒரு 500 மீட்டருக்கு அங்கே கும்பலாக ஆட்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தான்னு சொன்னால் நிறையா பேர் கூடியிருக்கிறது தெரியுது. ஏன் கூடியிருக்கிறாங்க என்னன்னுட்டு ஒன்றும் தெரில. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்ம கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுது. அதே மனசு என்னோன்னு சொல்லுது, அந்த ஆட்களை பார்த்தா அவ்வளோ சரியான ஆட்கள் மாதிரி தெரில, ஏதோ நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி தெரில, ஒரு விவகாரம் பிடிச்ச விஷயம் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம தேவையில்லாமல் போய் அம்ப விலைக்கு வாங்கக்கூடாது, நம்ம வேறு பக்கமாக போயிடலாம்னு சொல்லி அதே மனசு வந்து ரெண்டாவது ஆப்ஷனை சொல்லுது. இப்போ ஒரு மனசு ஒன்று என்ன சொல்லு சொன்னால் அந்த கூட்டத்தை நோக்கி போக சொல்லுது, இன்னொரு மனசு வந்து கூட்டத்தை நோக்கி கூட்டத்திலிருந்து விலகி போக சொல்லுது. இப்போ நீங்கள் முடிவெடு, புத்தி தான் முடிவெடுக்கணும். இப்போ புத்தி வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை முடிவெடுக்குதுன்னு வச்சுடுங்க, நாம் அதை நோக்கி போகலாம் நீட்டு ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சித்தம் வந்து ரியாக்ட் பண்ணுது. அப்போ சித்தம் தான் என்ன சொன்னால் நம்முடைய இயல்பு, அதுதான் நம்மளுக்கு எமோஷனெல்லாம் க்ரியேட் பண்ணுது. அப்போ அந்த கூட்டத்தை நோக்கி போகலான்னு சொல்லி சொன்னால் என்ன எமோஷன் நமக்கு வந்துன்னா நம்ம அதை நோக்கி போவோம், ஒரு ஆர்வம், ஒரு ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்துன்னு சொன்னால் நம்ம அதை நோக்கி தள்ளிட்டு போயிடுவோம். இப்போ அந்த அதை மாதிரி என்ன சொன்னால் நம்ம அந்த இதை பார்த்தோம்னா ஒரு ஆர்வம் வருது, அந்த ஆர்வம் நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுது. அதே மாதிரி சப்போஸ் நம்ம வந்து ரெண்டாவது முடிவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கூட்டத்தை பார்க்க வேண்டாம், இது இதாக இருக்குது, சரியான கூட்டமாக தெரில, கொஞ்சம் விலகி போயிடுவோம்னு சொல்லி முடிவெடுத்துன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம விலகி போகிறதுக்கு என்ன எமோஷன் வந்தால் விலகி போவோம்? ஒரு பயம், ஒரு அவர்ஷன், இப்படி ஏதாவது வந்துன்னு சொன்னால் நம்ம விலகி போயிடுவோம். அப்போ அந்த எமோஷனை கொடுக்கறது தான் சித்தம். அப்போ நம்ம புத்தி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை நிறைவேற்றுறதுக்கு தகுந்தமான எனர்ஜி நமக்குலேருந்து வரும், அந்த எனர்ஜியை சப்ளை பண்ணுறது தான் சித்தம்ங்கிறது. அகங்காரம்னா என்ன? நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால் அகங்காரம்னா நான்னுட்டு சொல்லி அப்படி நினைக்கிறதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு வகையில் கரெக்டு தான், பட் இதனால் இது அந்த மாதிரின்னா மீனிங் கொஞ்சம் குழம்பிடும். நம்ம சித்தம் வந்து என்ன எனர்ஜியை நமக்கு க்ரியேட் பண்ணுதோ, பயம் வருது, வர ஒரு ஒரு ஆர்வம் வருது, இந்த பயம் ஆர்வம் இப்படி நமக்கு என்ன எமோஷன் வருதோ அந்த எமோஷனுக்கு பேர் தான் அகங்காரம். அப்போ உண்மையில் என்ன சொன்னால் மெயின் ரோல் வந்து மனமும் புத்தியும் தான், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அது. பிறகு அதுக்கப்புறம் அந்த எமோஷன் வந்ததுக்கு தகுந்த மாதிரி செயல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, அந்த செயலுங்கிறது வேறு. இப்போ நீங்கள் வந்து எமோஷன்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக செயல் தன்னால் ஃபாலோ ஆகிரும். அப்போ செயலுங்கிறது வேறு. இப்போ மனதினுடைய ஃபங்க்ஷன் என்னங்கும் பொழுது மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தோட மனதினுடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் செயல் வந்து ஃபாலோ பண்ணுது. அதனால் இப்போ நமக்கு வந்து இந்த ரோல் தான் வந்து என்னங்கன்னா இதில் வந்து இந்த 4 பகுதியும் சேர்ந்த ஒரு மொத்த அமைப்புக்கு பேர் டோட்டல் மைண்டு. அதில் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய மனம்ங்கிற பகுதி தான் கான்சியஸ் மைண்டுங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கிடுறோம். இப்போ வந்து கான்சியஸ் மைண்டினுடைய ரோல் என்ன, டோட்டல் மைண்டுடைய ரோல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டோட்டல் மைண்டு எப்படி செயல்படுது, கான்சியஸ் மைண்டு எப்படி செயல்படுது? ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவுடைய வாசலில் ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார். அந்த ஓனர் வந்து பங்களாவுடைய ஓனர் வந்து உள்ளே தான் இருக்கிறாரு, வாட்ச்மேன் மட்டும் வெளியே காவல், அவருக்கு 24 hours டியூட்டி, வெளியே பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ ஒரு நாள் என்னென்னு சொன்னால் காலையில் ஒரு பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ஒருத்தருக்கார், பெரிய மீசை வச்சுருக்காரு, இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தி சொல்லி வச்சுருக்கிறாரு. இப்போ அந்த ஒரு மோசமான ஒரு தோற்றத்தில் ஒருத்தர் வந்து நிற்கிறார், நின்று உங்கள் முதலாளியே பார்க்குறோன்னு சொல்லி முரட்டு குரலில் கேட்குறாரு. அப்போ அவரை பார்த்தான்னா அவ்வளோ சரியாக தெரில, பயங்கரமாக இருக்கிறாரு, முரட்டு மீசை வச்சுருக்காரு, குரல் வேறு பயங்கரமாக இருக்குது, இடுப்பில் வேறு பட்டாக்கத்தையும் வச்சுருக்கிறாரு, இது முதலாளியை பார்த்து என்ன பண்ணுவாரோ தெரியலையே இன்னும் சொல்லி அவருக்கு பயமாக இருக்குது. அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படலை. அப்போ அவரை என்ன சொன்னால் இன்டர் காமில் வந்து அந்த முதலாளியை கூப்பிட்றாரு, கூப்பிட்டு இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் முதலாளி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் உள்ளே அனுப்புன்னுறாரு. அவர் முதலாளிக்கு ஹாலில் தான் உட்காந்துருக்காரு, இந்த வந்த விசிட்டர் வந்து உள்ளே போகிறார். முதலாளி உள்ளே உட்காந்துருக்காரு. இவர் போனவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு சல்யூட் போடுறாரு,
ஒரு பட்டாக்கத்தையே கலத்தி மேஜையில் வைக்கிறாரு, இன்னொரு சல்யூட் போடுறார், திரும்பி வந்துடுறார். இந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே தான் இருக்கிறான். அங்கே ஏதோ ஒன்று நடக்குமோ என்னதாகுமோன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அங்கே ஒன்றும் நடக்கலை, எல்லாம் சாப்பிட்டோன்னு சுட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் வந்து அந்த முதலாளியாக வர்றவர் தான் வந்து டோட்டல் மைண்டு. அந்த டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே சாஃப்ட்அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிடும். இந்த வாட்ச்மேனுக்கு வந்து ரொம்ப விவரம் பத்தாது, ஏன்னா அவருக்கு டீல் பண்ண என்ன எப்படி டீல் பண்ணணுங்கிறது தெரியாது, அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். இந்த வாட்ச்மேன் தான் வந்து கான்சியஸ் மைண்டு. இந்த கான்சியஸ் மைண்டு செயல்படும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதுதான் அதனுடைய இயற்கை. இப்போ இந்த டோட்டல் மைண்டு எப்படி செயல்படுது, கான்சியஸ் மைண்டு எப்படி செயல்படுதுங்கிற மாதிரி இன்னும் சில உதாரணங்களில் பார்ப்போம். இப்போ நாம் வந்து இப்போ நம்ம இந்த இப்போ மலையில் இன்றைக்கி காலையில் ஏறணும், ட்ரெக்கிங் போனோம். நேற்று ஈவினிங் வந்து நம்ம வந்து இந்த வாக்கிங் போனோம். இப்போ இந்த வாக்கிங் போன இதே கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம பகலில் போகிறதுனால நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல இருட்டுக்குள்ளே போகிறோம், ஒன்றுமே தெரில, எதுவுமே புதர்களாக இருக்குது, நம்ம பாதை வந்து சரியில்லை, ஏற்றம் இறக்கமாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது. நம்ம ஒரு அவசரம், நம்ம போய் தான் ஆகணுங்கிற மாதிரி போகிறோம். இப்போ ஒன்றும் தெரில, கண்ணும் தெரில, நம்ம வந்து தடவிட்டு போகிறோம். எங்கேயாவது முட்டிக்கிடுவோமோ, இடறி விழுந்துருவோமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே போகிறோம். உதவிக்கு கடவுளை கூட கூப்பிட்டுக்கிடுறோம், கடவுளை என்னைக்கா என்ன ஒழுங்காக கொண்டு சேர்த்துருன்னு சொல்லி. எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை அறியாமல் இடறி விழுந்துடுறீங்க. இப்போ நீங்கள் எழும்பணும், எழும்புறதுக்கு உங்களுக்கு கடவுளுடைய உதவி கூட தேவைப்படாது. விழுந்த மாத்திரத்தில் நீங்கள் உங்களை அறியாமல் எழும்பிடுவீங்க. எழும்பின பிறகு தான் உங்களுக்கு எழும்பினதும் தெரியும், விழுந்தது கூட தெரியும். அந்த அளவுக்கு எல்லாமே குயிக்காக முடிஞ்சு போயிடும். இப்போ நீங்கள் தடுமாறிட்டு போகிறது தான் என்னென்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது தான் அப்படி தடுமாறிட்டே போகிறோம். இந்த டோட்டல் மைண்டுங்கிறது உங்களை எழுப்பி விடுறது. அந்த டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது அந்த டோட்டல் மைண்டே வந்து ஆல் பவர்ஃபுல்லாக, அதுக்கு கடவுளுடைய உதவி கூட தேவைப்படாது, ஏன்னா அதுவே வந்து டோட்டலாக செயல்படுறோம். இப்போ இதே மாதிரி தான் ஒரு இன்னொரு உதாரணம். இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் கூட இன்னும் ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க, நீங்கள் உங்களோட சேர்த்து மொத்தம் 100 பேர்னு வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு இம்மிடியட் சுப்பீரியர், ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் உங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இம்மிடியட் சுப்பீரியர். அவர் உங்களுக்கு எதுவும் லீவு ஏதாவது சேங்ஷன் பண்ணணும்னா அவர் தான் சேங்ஷன் பண்ணணும். அந்த மேனேஜர் எப்படின்னு சொன்னால் 1 நம்பர் சிடுமூஞ்சி. நீ 1 லீவு கேட்டிங்கனாலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு 10 லீவு தேவைப்படுது, 1 உங்களை அந்த பாடு படுத்துவார். இப்போ நீங்கள் அவருக்கு 10 லீவு கேட்டு அவர்கிட்ட போய் இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து உங்கள் கான்சியஸ் மைண்டு வந்து டீல் பண்ணிச்சுன்னு சொன்னால் பிரச்சனை ஆயிரும். அப்போ டோட்டல் மைண்டு டீல் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, நீங்கள் 10 லீவ் சேங்ஷன் ஆகிட்டு வந்துடுறீங்க. இது எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது, நீங்கள் பிளான் பண்ணிலாம் செய்ய முடியாது. அந்த ஸ்பாட்டில் என்னதே ஒன்று பண்ணி அவருக்கு இதுக்கே தான் செய்வார், நீங்கள் என்னதே ஒன்று பண்ணுவீங்க, வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ அங்கே டோட்டல் மைண்டு செயல்படும் பொழுது பிரச்சனை தன்னாலே சால்வ் ஆயிரும்.